காஸ்டின் நேர்களுக்கு வணக்கம். என்னதான் பிக் பாஸ் சீசன் 6 முடிஞ்சிருந்தாலும் இன்னுமே சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு தான் வருது. அந்த அளவுக்கு பிரபலமான ஷோனா அது பிக் பாஸ் தான். பிக் பாஸ் சீசன்ஸ்லேயே ஃபினாலேக்கு எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்திருந்த ஒரு சீசன்னா அது பிக் பாஸ் சீசன் 6 தான். அப்படிப்பட்ட பிக் பாஸோட பிக் பாஸ் கொண்டாட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கொண்டாட்டத்தில் நிவாஷினியை தவிர எல்லா கண்டஸ்டண்ட்டும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு ஆங்கரா பிரியங்கா நடத்தியிருக்காங்க. அப்படின்னா சொல்லவா வேணும், கலக்கியிருக்காங்க பிரியங்கா. ஷோவோட ஸ்டார்ட்லேயே ரஞ்சிதமே சாங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விஜய் கதிரவன் அண்ட் குயின்சி. நிறைய டேக் வாங்கினாலும் சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அடுத்ததாக எப்பவும் பார்க்குற கேமில் ஒன்று தான், பவுலில் நிறைய சீட்டு போட்டுட்டு அதை ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வந்து எடுக்க அதில் வர சென்டென்ஸ் யாருக்கு பொருந்தும் அப்படின்றத சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அமுதவாணனுக்கு விஜய் டிவியில் டான்ஸ் ஷோ வச்சா நீங்கள் யாரை பேராக சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வந்தபோது ஷிவினை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து பிரதராக இல்லை ஒரு சிஸ்டராக ஒருத்தரை நீங்கள் அடாப்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா யாரை கூட்டிகிட்டு போவீங்கன்ற கேள்வி வர சிவின் ராம் பேரை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவர் உங்களுக்கு காவியமாக தெரிகிறாரு அப்படின்னா யாரை சொல்வீங்க அப்படின்ற கேள்விக்கு ரச்சிதா விக்ரமன் பேரை சொல்லியிருக்காங்க. யாரு புரளி பேசுவாங்கன்ற சீட்டு விக்ரமனுக்கு வர அசீம் பேரை சொல்ல, அதுக்கு அசீம் பேசுகிறவங்களே என் பேரை சொல்கிறாங்க காமெடியாக இருக்குன்னு சொல்ல ஒரு சின்ன கிளாஷ் ஆரம்பிக்க பிக் பாஸ் டீம்லேருந்து ரெண்டு பேரும் காதில் ஏதோ சொல்ல அப்படியே அந்த ப்ரோக்ராம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சுதான். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது இவங்களை பற்றி ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன், ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது நாம தான் இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருந்த ஒரு நபர் யார் அப்படின்னு ஆயிஷா கிட்ட கேட்க ரச்சிதா பேரை சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் இருந்த ஒருத்தர் போல் மாறணும்னா நீங்கள் யாராக மாற விரும்புவீங்க அப்படின்னு வந்த கேள்விக்கு தனலட்சுமி அசீம் பேரை சொல்லியிருக்காங்களாம். இந்த மாதிரி எல்லா கண்டஸ்டண்ட்டுமே ஆன்சர் பண்ணியிருக்காங்களாம். அதே போல ஜிபி முத்து லெட்டருக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, நம்ம லெட்டர் படிச்சு சித்தப்பிள்ளை நாரப்பிள்ளை அவனை ஏச்சிருப்போம், அதனால லெட்டர் படிச்சு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு சிவினுக்கு சீப்பு கொடுத்துருக்காரு, அசலுக்கு வாழைப்பழம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே கிஃப்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதே போல் ஃப்ரேம் கொடுக்கும்போது ஷெரினா மணி தனலக்ஷ்மின்னு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க நார்மலாக, ஆனால் சில பேருக்கு மட்டும் அது ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருந்திருக்கு. அசீம்க்கு அவரது மகனான ரேயான் சர்ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்காராம். அதே போல் மகேஸ்வரிக்கும் அவரது மகனான கேஷவ் சர்ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்காராம். இது எல்லாமே ஒரு பெரிய எமோஷ்னலான மூமெண்ட்டாக தான் இருந்து தான். அதே போல் விக்ரமனுக்கும் ராஜ மரியாதைலாம் செஞ்சு தூய்மை பணியாளர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஷிவின்க்கு தாய்மார்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து ராணி மாதிரி ட்ரீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு விதமான எமோஷ்னல் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. அடுத்ததாக ஆக்டர் டிஎஸ்கே வந்து குட்டீஸ் போல் பேச சொல்ல அதில் மைனாவும் ரச்சிதாவும் வேற லெவலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேருந்து ஏடிகே பேர் போட்ட ஒரு கேப் ஏடிகேக்கும் அறம் வெல்லும் அப்படின்றத போட்டிருந்த ஒரு கேப்பு விக்ரமனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. என்னடா பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏடிகே ஊர்கேழ்வி சாங்கு பாடி ராமோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண அவரோட சேர்ந்து ரெண்டு பாட்டியும் ரெண்டு டான்சர்ஸும் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். போன பிக்பாஸ் சீசன் 5 முடிஞ்ச பிறகு நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆங்கர்ஸ் எல்லாரும் கலாய்ச்ச ராஜுவோட டான்ஸும் அவரோட பண்ண கோரியோகிராஃபர் மணியையும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். எஸ் அவருடைய அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷமும் இருந்திருக்கு. பிரியங்காவும் அவரை நீ எப்பப்பா பிக் பாஸ் உள்ள போக போறன்னு கேட்டும் இருக்காங்க. அதே போல் ஷிவின் அண்ட் ரச்சிதாவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது, அது தனியாக எல்லாரும் போன பிறகு ஆடி ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இப்படி பல விதமான ஃபன் ஃபேக்டரோடவும் என்டர்டைன்மெண்ட்டோடவும் நடந்து முடிஞ்சிருக்கிற பிக் பாஸ் கொண்டாட்டம் விஜய் டிவியில் பிப்ரவரி 12 தேதி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதே போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.